கலக்கல் சினிமா வணக்கம். வழக்கு என் 18 கீழ் 9. இந்த படம் இன்னைக்கு எல்லா இடங்கள்லேயும் மாபெரும் வெற்றியை சந்திச்சிருக்கு. அதுக்கு ஆடியன்ஸ் நீங்கள் தான் காரணம். ஒரு புது முயற்சிக்கு ஒரு ரைட் கைண்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி நான் ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இது மூலயமா ப்ரிண்டில் படத்துக்கான ரிவ்யூவில் 4 out of 5, இன்ஃபேக்ட் 4.5 out of 5, 5 out of 5 இந்த ரிவ்யூஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய பேப்பர்ஸில் ஸ்டார் ரேட்டிங் போடலையே தவிர இன்னும் நிறைய டெய்லிஸில் த கைண்ட் ஆஃப் ரிவ்யூஸ் யூ பீப்புள் ஹவ் ரிட்டன் எக்ஸ்ட்ராடினரி. ஒரு ஒரு உண்மையான முயற்சிக்கு நீங்கள் கொடுத்த ஒரு உண்மையான ரிவ்யூ அது பல பேரை இந்த படம் பார்க்க தூண்டியிருக்குன்னு நான் நம்புகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ஸில், எல்லா இடத்துலையும் ஸ்டாண்டிங் ஓவேஷன். உண்மையிலே நான் இது எத்தனை பேருக்கு இந்த விஷயம் வாய்க்கும்னு தெரியல. ஒரு முதல் படத்தில் எனக்கு இது அமைஞ்சதுக்கு நான் கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இதை விட நான் எதுவும் பெருசாக ஆசைப்பட முடியாது. ஐ வேல்யூ திஸ் டு தி கோர். தேங்க்யூ. வணக்கம் கலக்கல் சினிமா. என் பேர் உர்மிளா மகந்தா. ஐ ஆம் பேசிக்கலி ஃப்ரம் அசாம் பட் செட்டில் இன் பாம்பே வித் மை ஃபேமிலி. And this was my first movie. I'm so excited, so glad ki finally my movie got released and people are liking this movie. People are liking Jyoti, Velu, all characters. And Jyoti, she is very simple, sweet, innocent. If you have seen this movie, you got to know how she is. And it was a challenging character for me because I never been to slum area before acted in this movie. But Balaji sir sent me for 2 days to observe the people in slum area in Chennai. So I just tried my level best to portray this character. My directors have helped me a lot. The entire crew of Valak and 18/9, they helped me a lot to portray this character. And I'm just hoping ki people will like this character. I heard that you are loving it. And for that, I'm so happy, so glad. And I'm very thankful to you. Thank you so much. Varaki in 18/9. இவ்வளோ பெரிய சக்ஸஸ் நிச்சயமாக இருந்ததுதானே ஆகணும். ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி இவ்வளோ அழகாக வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு எங்கள் டைரக்டர் சார் பாலாஜி சக்திவேல் சார். அண்ட் இது ஒரு பியூட்டிஃபுல்லான காம்போ. இவ்வளோ பெரிய டைரக்டர், யதார்த்தமான டைரக்டர் பாலாஜி சக்திவேல் சார் அண்ட் நல்ல பேனர் திருப்பதி பிரதர்ஸ். இது ரெண்டுத்துலேயும் எனக்கு என்னோடய முதல் படம் அப்படின்னு அமைஞ்சது வந்து இட்ஸ் கிரேஸ் ஆஃப் காட் அண்ட் ஐ தேங்க் the director and the producer. இவ்வளோ நல்ல ரோல் அண்ட் செகண்ட் ஹாஃபே புரட்டி போட்டுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் என்னை நம்பி கொடுத்ததுக்கு நான் டேரக்டர் சாருக்கு இப்போது நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் ஆடியன்ஸஸான உங்களை இவ்வளோ தரமான படத்தை இவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆக்கினதுக்கு நான் உங்களுக்கும் நன்றி கடன்பட்டிருக்கேன். தேங்க்யூ. ஹாய் கலக்கல் சினிமா .com வியூவர்ஸ், என் பேர் மிதுன் முரளி. நான் இங்கே ரொம்ப ஹாப்பியாக உட்கார்ந்துருக்கேன் பிகாஸ் வழக்கு என் 18 கீழ் 9 ரொம்ப சக்ஸஸ் ஆகி போயிட்டுருக்கு இப்போது. ஸோ அதுக்காக ரொம்ப ஹாப்பி. ஐ ஷுட் தேங்க் பாலாஜி சக்திவேல் சார், லிங்குசாமி சார், சுபாஷ் சந்திர போஸ் சார், விஜய் மில்டன் சார், எவ்ரி ஒன் பிகாஸ் ஐ டிட் வாட் ஐ இன் தி மூவி. ஐ டிட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தேர் சப்போர்ட். அவரோட சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த மாதிரி பண்ணவே முடியாது. இந்த மூவியில் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுக்கணும். இப்போது சிரிச்சுட்டு இருக்குன்னா திடீர்னு கோபம் வரும், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அந்த மொட்டை மாடியில் இருந்து ஃபோன் பண்ண சீன் ஆனாலும் நிறைய சப்போர்ட் கிடைச்ச பாலாஜி சார் ஹீ கால் மீ அண்ட் டோல்ட் லைக் யூ ஷுட் டூ திஸ், இந்த டைமில் இது தான் வேணும், இது போதும், அந்த மாதிரி நிறைய சொல்லி கொடுத்தேன். அதுக்காக தான் என்னை பண்ண வச்சேன் சார். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. தேங்க்யூ சார், தேங்க்யூ பாலாஜி சார். இந்த மூவி இப்போது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போது இன்றைக்கும் இதுவரை மூவி பார்க்கலனா கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். வி நீட் யுவர் சப்போர்ட், வி நீட் யுவர் பிளெஸிங்ஸ். வித்தவுட் யுவர் சப்போர்ட் வி கான் மூவ் ஃபார்வர்ட். ப்ளீஸ் டூ சப்போர்ட் ஆல் ஆஃப் அஸ். தேங்க்யூ ஆல். என் பேர் சின்னசாமி. நான் தருமபுரி மாவட்டம் எரப்பட்டி. சுரேஷ் அண்ணா வந்து எங்களை என்னை கூட்டிகிட்டு வந்து ஸ்ரீ அண்ணா கூட ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸாக ஒரு தம்பியாக நான் நடிச்சிருக்கிறேன். அவனுக்கு ஸ்ரீகாந்த் அண்ணா கூட அதில் எனக்கு கூத்து கேரக்டர் கொடுத்துருக்குறாங்க சிவகுமார் சார். அவரும் நல்லா எனக்கு நல்லா ஆறுதல் கொடுத்தா அப்படி மில்டன் சார் எல்லாமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. வணக்கம் டு கலக்கல் சினிமா .com. என் பேர் முத்துராமன். நான் வந்து லெதர் பிஸ்னஸ் மேன்.
இந்த வழக்கு என் பதினெட்டுங்கிற ஒன்பது படத்தில் வந்து நான் ஒரு இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். நல்லா இருக்கிற சொல்ல பிஸ்னஸ் மேன். இதில் எப்படி நான் வந்தேன்னாக்கா, டைரக்டர் ப்ரொடியூசர் இவங்கெல்லாம் எனக்கு நீண்டவரோட நண்பர்கள். வழக்கமாக நாங்கள்லாம் ஒன்றா பார்த்து சும்மா பேசிகிட்டு இருப்போம். அப்படியே ஒரு நாள் அவங்க ஆஃபீஸ்க்கு போயிருந்தப்போ அவரை மீட் பண்ணி சும்மா பேசிட்டு இருக்கும் சொன்னார், நண்பா இந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்டார். என்ன பண்ணலாமே நண்பா, என்ன கேரக்டர் அப்படின்னு கேட்டப்போ இன்ஸ்பெக்டர் கேரக்டருக்கு அப்படின்னாரு. நண்பா எனக்கு செட் ஆகுமா அது, நம்ம ஜாலியாகவே இருக்கிறாள் எப்பவும், இன்ஸ்பெக்டர்னால் கண்டிப்பாக ரஃப் அண்ட் டஃபாவில் இருக்கணும், அது செட் ஆகுமா நான், இல்லை இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு டெஸ்ட் விட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு காஸ்டியூம் இருக்கான்னு கேட்டார். அப்புறம் இருக்கணும்னா அவங்க ஆஃபீஸ்லேயே காஸ்டியூம் போட்டுட்டு சம் டைலாக்ஸ் கொடுத்தாங்க, அதை போட்டு டெஸ்ட் விட்டு எடுத்து போட்டு பார்த்தாங்க. போட்டு பார்த்து நண்பா இதை நீனே பண்ணிவிடு அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக நான் அது ஒரு சின்ன ரோலாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு இந்த இந்தளவுக்கு வெயிட் இருக்குன்றது தெரியாது. அவருக்கு அதை சொல்லலை, டேரக்டர் தான் ப்ரொடியூசருக்கே சொல்லலையே, அதனால் கேரக்டர் மட்டும் தான் சொன்னார். அப்புறம் ஷூட்டிங் போக போக தான் தெரியும் இந்த படத்தில் ஒரு நல்ல ரோலே நமக்கு இருக்குதுன்னு. அவர் எப்படி பண்ணணும்னு கேட்பேன், ஏன்னா நமக்கு இந்த ஃபீல்டு புதுசு. அவர் என்ன சொன்னார்னா, நீ இன்ஸ்பெக்டராக இருந்தால் என்ன பண்ணுவியோ அப்படி உன் மைண்டில் ஏற்றிக்க, நீ பண்ணு, எனக்கு எங்கெங்கே திருப்தி இல்லையோ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படியே போச்சு ஷூட்டிங் போச்சு. நல்லா ஷூட்டிங் போக போக ஆட்டோமேட்டிக்காகவே அந்த கதை நல்லா இருந்தாலும் நான் அவர் இன்வால்வ் ஆகிட்டேன் அதில். கிட்டத்தட்ட நான் ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரியே தான் ஆகிட்டேன் அந்த படத்தில். இந்த படத்தில் டப்பிங் அப்போ கூட எனக்கு இந்தளவுக்கு வரும்னு தெரில. அதுக்கப்புறம் தியேட்டரில் ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்த உடனே ரொம்ப நல்லா வந்திருந்தது. அதே மாதிரி ப்ரெஸ் பர்சன்ஸு, பப்ளிக் ஆடியன்ஸு எல்லா இதுலேயுமே வந்து நல்லா போட்டிருக்கிறாங்க. இப்போவும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்குது. இந்த சக்ஸஸு காரணமான டைரக்டர் பாலாஜி சக்திவேல் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்களுக்கும், மீடியா பர்சன்ஸ் எல்லா அனைவருக்கும், பொதுமக்களுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம்.